ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில நான்காம் கால வீரராக யார் இறங்க வேண்டும் அப்படின்னும், மகேந்திர சிங் தோனி எந்த இடத்துல இறங்க வேண்டும் அப்படின்னும் மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் வந்து சொல்லியிருக்காரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த மே மாதம் இறுதி முதல் ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை துவங்க இருக்கு. இதில் இந்திய அணியின் 15 பேர் கொண்ட வீரர்களோட பட்டியலை பிசிசிஐ அறிவிச்சிட்டாங்க. இதுல இந்திய அணி நான்காம் கால வீரரா விஜய் சங்கர் களமிறங்குவாங்க அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. இந்த என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அனுபவ வீரரான அம்பத்தி ராயல் வந்து அணியிலிருந்து கழட்டி விடப்பட்டாரு. தற்போது உலகக்கோப்பைக்கான இந்திய அணியை பத்தி பேசியிருக்கிற மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, முதல் இரண்டு வீரர்களா ரோஹித் சர்மா மற்றும் சிகர் தவான் இவங்க களமிறங்குவாங்க, மூன்றாம் கால வீரரா விராட் கோலி, நான்காம் வீரரா விஜய் சங்கர் களமிறக்கலாம். இருந்தாலும் அவர் வந்து இளம் வீரர், இங்கிலாந்து பிச்சில் எப்படி விளையாடணும் அப்படிங்கிறது அவருக்கு சரியா ஒத்து வரல அப்படிங்கிற பட்சத்துல அவருக்கு பதிலாக தினேஷ் கார்த்திகை களமிறக்கணும் இன்னும் சரியா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அவரு இங்கிலாந்து பிச்சில் நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதே போல அவருடைய அனுபவம் இந்திய அணிக்கு கை கொடுக்கும். அவர் விக்கெட் கீப்பரா இருந்தாலும் கூட ஒரு ஃபீல்டரா விளையாடுறதுக்கு தயாரா தான் இருக்காரு. அதுல எந்த ஒரு குறையுமே கிடையாது. அடுத்தது ஐந்தாவது இடத்துல தான் மகேந்திர சிங் தோனி களமிறங்கணும் அப்படின்னு மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் வந்து கோலிக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. அதற்கு அவர் காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அனுபவம் வாய்ந்த வீரர்கள் எப்போதுமே ஐந்தாவது இடத்துல களமிறங்கினாதான் ஆட்டத்தோட சூழ்நிலையை புரிந்து கொண்டு எந்த மாதிரி அடித்து விளையாடணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான மனநிலையோடு விளையாட முடியும். அணி சலிவுல இருந்தாலும் அதை நிலைநிறுத்தி ஒரு நல்ல ஸ்கோரை எடுத்து போக மகேந்திர சிங் தோனி போன்ற ஒரு வீரரால தான் முடியும். அதே சமயம் கடைசி கட்டத்துல அதோடியா விளையாடுறதுக்கும் அவரால் முடியும். அதனால மகேந்திர சிங் தோனி தான் ஐந்தாவது இடத்துல களமிறங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்திய அணி மூத்த வீரர்களான ரோஹித் சர்மா, சிகர் தவான் போன்ற வீரர்கள் எல்லாம் மகேந்திர சிங் தோனி நான்காவது இடத்துல களமிறங்கினா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா சச்சின் டெண்டுல்கர் வந்து தன்னுடைய கருத்தை ஐந்தாவது இடத்துல இறங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல விஜய் சங்கரை விட தினேஷ் கார்த்திக்கு நான்காவது இடத்துல களமிறக்கினா இன்னும் சரியா இருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இல்ல வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.